ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து சோழர் பரம்பரை மற்றும் அவங்க வரலாறு சம்பந்தமான செய்தி குறிப்புகளை வழங்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சோழ மன்னர் பேர் குலக்கோட்டன். இவர் மனுநீதி சோழனை தொடர்ந்து அவர் பரம்பரையில் பின்னால் வந்த ஒரு மன்னர். மன்னர் குலக்கோட்டனுடைய அப்பா பேர் வரராமதேவன். வரராமதேவன் காலத்தில் மதுரை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் சோழர்களுடைய ஆட்சி பரவி இருந்தது. பாண்டு என்கிற மன்னர் அனுராதபுரத்தை, அதாவது தற்பொழுதைய இலங்கையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த போது இவங்க அங்கே பயணம் மேற்கொள்கிறாங்க. பயணத்தில் தென்கையிலை அப்படின்னு போற்றப்படுகின்ற திருக்கோணமலையில் அமையப்பெற்ற திருக்கோணேச்சரம் கோயிலுக்கு வராங்க. கிமு 2005 அனுராதபுரத்தை வெற்றி கொண்டு ஆட்சி பண்ணுற மன்னர் மனுநீதி சோழன் சின்னதாக இருந்த இந்த கோவிலை எடுத்து நல்லா பெருசாக விரிவுபடுத்தி ஆயிரங்கால் மண்டபத்தோட கட்டியிருக்காரு. ஆனால் கிபி 277 இருந்து கிபி 304 வரைக்கும் அனுராதபுரத்தை ஆண்ட புத்த மதத்தை சேர்ந்த மகாசேன அப்படிங்கிற மன்னர் இந்த கோவிலை நிர்மூலப்படுத்திடுறாரு. அதன் பிறகு 100 கழித்து அழிவின் விளிம்புல இருக்கிற இந்த கோவிலை பார்த்த சோழ மன்னர் வரராமதேவன் இந்த கோவிலை புனரமைக்கும் வேலையில் அவரை ஈடுபடுத்திக்கிறாரு. ஆனால் இந்த புனரமைக்கும் வேலையானது அவருடைய மகன் மன்னர் குலக்கோட்டனுடைய காலத்தில் தான் முழுமையடையுது. மன்னர் குலக்கோட்டன் இந்த கோவில் மட்டுமல்லாது திருக்கோணமலையில் இருக்கிற சிதிலமடைந்த குளத்தையும் புனரமைக்கிறாரு. கிபி 438 இந்த புனரமைக்கும் வேலைகள் ஒரு முடிவுக்கு வருது. இது சம்பந்தமான குறிப்புகள் யாழ்ப்பாண வைபவமாலை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை மயில்வாகனார் என்கிற தமிழ் கவிஞர் 1736 எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை எழுத தேவையான விவரங்களுக்கு மயில்வாகனார் கைலாய மாலை, வைகைப்பாடல், பரராஜசேகரன் உலா போன்ற புத்தகத்தில் இருந்து எடுத்ததாக குறிப்பிட்டிருக்காரு. மன்னர் குலக்கோட்டன் மட்டும் இல்லைன்னா முக்கியமான சிவன் கோவில்களில் ஒன்றான இன்றைக்கு தென் கையிலை அப்படின்னு புகழ்பெற்று விளங்குகின்ற திருக்கோணேச்சரம் கோவில் இன்னைக்கு நமக்கு இருந்திருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான வரலாற்று செய்திகளுக்கு தமிழர் வரலாறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான வேறு பல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.